الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணித்துக்குரிய இல்லாமல் நல்லடியார்களே பெரியவர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மாதம் ரமலான் நம்மை வேகமாக நெருங்கி வருகின்றது அதற்காக வேண்டியும் நாங்கள் தயாராக வேண்டும் ரமலான் வந்தவுடன் அமல்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ரமலான் வருவதற்கு முன்னால் சில பயிற்சிகளை வலிமையாக செய்யக்கூடிய அமல்களை நிறைவாக தொடராக திருப்தியாக செய்யக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டி சில திக்ரு சம்பந்தமாக தஸ்பீகள் சம்பந்தமான சில உபதேசங்களை உங்களை சிந்திக்க நான் முன்வைக்கிறேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் யா அய்யுஹல் லதீன ஆமனு துக்ருல்லாஹ திக்ரன் கசீரா அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ரு செய்யுங்கள் அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ரு செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மக்களை அழைத்து விழித்து பேசுகின்றான் அடியார்களே அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினையுங்கள் அப்ப திக்ரு என்று சொன்னால் தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நினைப்பது குர்ஆன் ஓதன் மூலமாக அல்லாஹ் நினைப்பது சலவாத்துகள் ஓதன் மூலமாக அல்லாஹ் நினைப்பது நல்ல அமல்கள் பொதுவாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றோம் அதெல்லாம் செய்வதன் மூலம் அல்லாஹ் நினைப்பது இது ஒரு பகுதி அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்னு சொன்னா வஸ்பிஹூஹு புக்ரதன் வஅசீலா காலையிலும் மாலையிலும் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் ரெண்டு விதத்தையும் சொல்றான் பாருங்க ஒன்று திக்ர் அப்ப திக்ர் என்று சொன்னால் அல்லாஹ்வை உங்களுடைய நல்லறங்கள் மூலமாக நினையுங்கள் என்று ஒரு பகுதி அந்த வசனத்தை முடிக்கின்றான் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள் அன்புக்குரியவர்களே இந்த திக்ர் தஸ்பீஹ்களை பொறுத்தவரை அதிகமாக நமது நாவுகளில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த திக்ர்கள் இந்த தஸ்பீஹ்கள் தான் நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலும் ஒரு ஆரோக்கியமான மரணத்தை தரும் அதனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அடிக்கடி நினைவுபடுத்திய அடிக்கடி சொல்லிய தஸ்பீஹ்களை அன்றாடம் சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லா லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லா அடிக்கடி அடிக்கடி சொல்லுங்க இது சொர்க்கத்துடைய பொக்கிஷம் தாங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க சொல்லும் பொழுது லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லும் பொழுது இது சொர்க்கத்துடைய பொக்கிஷம் இது சொர்க்கத்துடைய பொக்கிஷம் என்று சொல்லி அதை நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க அப்பதான் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும் பொழுது இந்த தஸ்பீஹை செய்யுங்க இதனால இந்த சிறப்பு லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லான்னு சொன்னா இது சொர்க்கத்துடைய பொக்கிஷம் என்று சொல்ல சொன்னாங்க அந்த பொக்கிஷமே எங்களுக்கு கிடைக்கிறது போலன்னு சொல்லி இன்னொரு ஆளுக்கு நீங்க எடுத்து சொல்வதற்கும் அது உதவியாயிருக்கும் அதே போன்று சுபஹானல்லாஹில் அலீம் வபி ஹம்திஹி அடிக்கடி சொல்லுங்க சுபஹானல்லாஹில் அலீம் வபி ஹம்திஹி ஒரு தடவை சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படும் எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க அப்ப ஒரு நாளைக்கு ஆசை வைக்கணும் ஒரு 10 மரத்தை நாட்டுவோம் 20 மரத்தை நாட்டுவோம் சொர்க்கத்தில் நம்ம மௌத்தா போறதுக்கு முன்னால பெரும்பெரும் தோட்டங்கள் தொலைவுகளை தோப்புகளை உருவாக்குவோம் அடிக்கடி நீங்க சொல்லுங்க சுபஹானல்லாஹில் அலீம் வபி ஹம்திஹி அடிக்கடி சொல்லுங்க நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லும் பொழுது சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டேன் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டேன் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டேன் அந்த உள்ளத்தை அப்படியே இழுத்து கொள்ளுங்க ஒருமுகப்படுத்துங்க அதே போல அல்லாஹ் சொல்வார்கள் சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அடிக்கடி சொல்வார்கள் இந்த கலிமாவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நாவுக்கு இலகுவானது ரஹ்மானுக்கு விருப்பமானது மீசான் என்று சொல்லக்கூடிய தராசுல அல்லாஹ் தஆலா போடுவான் கனமாக்கப்பட்டு பாரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படும் என்ற சீரங்க ஹதீஸ பார்க்கிறோம் அடிக்கடி அடிக்கடி சொல்லுங்க சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை மறுமையில் அல்லாஹ் தஆலா தராசுல போடுவான் மீசான்ல போடுவான் அந்த சிந்தனையோடு செய்யுங்க மறுமை நினைச்சுக்கிட்டே செய்யுங்க அடிக்கடி சொல்லுங்க அதே போல ஹஸ்பி அல்லாஹு நிமல் வக்கீல் ஹஸ்பி அல்லாஹு நிமல் வக்கீல் அடிக்கடி சொல்லுங்க இந்த திக்ரை பொறுத்தவரை தஸ்பீஹை பொறுத்தவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைவுபடுத்துறாங்க அரசன் அந்த எதிரி என்ன செய்கின்றான் பெரிய கடங்கை தோண்டி நெருப்பை மூட்டுகின்றான் இப்போ ஜிப்ரீல் வாராங்க இப்ராஹிம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அரசன் தூக்கி போட போற நெருப்புக்குள்ள தயார் பண்ணிட்டு இருக்கிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க இப்ராஹிம் என்ன செய்யணும் சொல்லுங்க என்னைய காப்பாத்துங்க அரசன் வந்து நெருப்புல தூக்கி போட போறான் அக்னி கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது தாங்க முடியாது அப்படியெல்லாம் சொல்லல என்ன சொன்னாங்க நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த வேலையை செஞ்சேன் நான் அல்லாஹ்வுக்கான இந்த பணியை செஞ்சேன் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஹஸ்பி அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் வ நிஅமல் வக்கீல் அவனே என்னை பாதுகாப்பான் அல்லது ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல் எப்படியும்
அடிக்கடி சொல்லுங்க, இது ஆண்களுக்கும் தேவை பெண்களுக்கும் தேவை பாதுகாப்பு. அல்ல எனக்கு போதுமான அவன் என்னை பாதுகாப்பான். அடிக்கடி நாவில் வரணும், ஹஸ்பி அல்லாஹ் நிமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் நிமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே என்னை பாதுகாப்பான். அப்படி அடிக்கடி அடிக்கடி சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. அதே போல லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மின அல் ஆலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுனு சொன்னாங்க. இந்த திக்ரை பத்தி தஸ்பீயை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்டா, ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸபிஹீன், அவர் மட்டும் தஸ்பி செய்யாமல் இருந்திருந்தால் மறுமை நாள் வரை மீன் வயிற்று இருந்திருப்பார். மீன் வயிற்று அவரை வெளியே கொண்டு வந்து எது சொல்ல வரான் பாருங்க. அவர் மட்டும் தஸ்பி சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். யூனுஸ் அலை இஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் ஒரு சிறிய தவறை செய்விடுகின்றார்கள், தப்பித்து செல்கின்றார்கள், கப்பலிலே போகின்றார்கள், முடிவு கடலில் தூக்கி வீசப்படுகின்றார்கள், மீன் விழுங்குகின்றது, அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து தனது தவறை உணர்கின்றார்கள். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன், யா அல்லாஹ் உன்னை தவிர இறைவன் வேறு யாரும் கிடையாது யா அல்லாஹ், நான் நீந்தான் இறைவனின் பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், நான் அநியாயக்கன் ஒருவன் ஆகிவிட்டேன் யா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ், அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அந்த கஷ்டத்தை அப்படியே வெளியே கொண்டு வரான் அப்படின்னு சொன்னால், இது நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு அழகான திக்ர ஒரு தஸ்பீ தான், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன், அடிக்கடி அடிக்கடி சொல்லுங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலையில் 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுவாங்க 100 தடவை. ஒரு 3 நிமிஷம் பிடிக்கும் சொல்லி பாருங்க. கடல் நுரையளவுனா பாவங்கள் மன்னிக்கப்படும். மாலையில் 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுவாங்க, கடல் ஒரு அளவு இருந்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி நிறைய திக்ரல் இருக்குது. அதே போல லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல் முல்கு வலஹுல் ஹம்து வலா குல்லி ஷைன் கதீர்னு சொன்னால் 4 அடிமைகள் உரிமை விட்டு நன்மை கிடைக்கும். 10 தடவை சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல் முல்கு வலஹுல் ஹம்து வலா குல்லி ஷைன் கதீர், 10 தடவை சொன்னால் 4 அடிமைகள் உரிமை விட்டு நன்மை கிடைக்கும். இதையெல்லாம் நீங்கள் அடிக்கடி என்ன செய்யுங்க, சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்க. எல்லாம் தெரிஞ்ச திக்ருகள் தான், எல்லோருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் நடைமுறையில் படுத்துவது நடைமுறையில் குறைவு. நடைமுறையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதில் அலட்சியமாக இருக்கிறோம். அன்புக்குரிய அடிக்கடி சொல்கிறேன், பள்ளிக்கு வார நேரத்தில் தொழுது முடிஞ்ச உடனே வளமையாக செய்யக்கூடிய திக்ரிகள், தொழுகைக்கு ஓதக்கூடிய அதுக்கார்கள் திக்ரிகளை தஸ்பீலை செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுங்க. பள்ளிக்கு வந்தால் வேகமாக வெளியே போகாதீங்க. இந்த இடம் தான் எங்களுக்கு நிம்மதியை தர. உலகத்திலே சிறந்த இடம் மஸ்ஜிதுகள் தான். அதுக்குள்ளே வந்துட்டால் நிம்மதி அலாபி திக்ரிலா தத்துமைனல் குலூப், உள்ளங்கள் நிம்மதி அடைவது அல்லாவை திக்ரி செய்வதன் மூலமாக. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த இடத்துல இருந்து வெளியே போனா 4 பேரோட ஒரு அவர் கழிச்சுக்கிட்டு இருப்போம், விளையாட்டை பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம், எங்கேயோ போயிட்டு இருப்போம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்தது வந்துட்டோம், லோகர் தொழிலுக்கு வந்தோமா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது, அசர் தொழிலுக்கு வந்தோமா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது. உட்கார்ந்து நினைச்சீங்க இப்படியான திக்ரிகள் அப்படியே சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு லா ஹலோ லா கோத் இல்லா பில் ஒரு 5 தடவை, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஒரு 5 தடவை, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான அலீம் ஒரு 5 தடவை, ஹஸ்பியல்லாஹு நிமல் வக்கீல் ஒரு 5 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன் ஒரு 5 தடவை. இப்படி திக்ரிகளை ஒழுங்குபடுத்துங்க. நிறைய மூலைமார் இருக்கிறாங்க, எழுதி வீட்டில் ஒட்டி வைங்க. உங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் இதெல்லாம் பார்த்து ஓதட்டும். ஒரு 2 நீங்களும் சின்ன பேப்பர் எழுதி கொள்ளுங்க, பாக்கெட்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் பாருங்க, 4 நாள் ஓட்ட மணிக்கு தானாக வந்துடும், தானாக பாடமாயிரும். அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ வந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுங்க. குறிப்பாக சுபு தொழுகைக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுங்க. அசர் தொழுகைக்கு பிறகு 5 நிமிஷம் டைம். அல்லாஹ் சொல்ற அல்லாஹ்வுடைய கட்டளை, காலையிலும் மாலையிலும் தஸ்பீஹ் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ஓர்டர், அல்லாஹ்வுடைய அடியார்கள் நாங்கள், அல்லாஹ் சொன்னதை நாங்கள் செய்யணும். அப்படி ஒரு டைம் எடுத்து தஸ்பீஹ் திக்ர செய்யக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. வெளியில் போகிற நேரத்தில் 2 பேர் 3 பேர் போனால் பேசிக்கிட்டே போவோம். தனியாக போகிற நேரம், பஜாருக்கு போகிற நேரம், கடைக்கு போகிற நேரம், வாகனத்தை போகிற நேரம், திக்ரோடு தஸ்பீஹோடு இப்படியான அமல்களோடு நீங்கள் போங்க. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா வரும். இந்த அமல்கள் நிறைவாக தொடராக திருப்தியாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய கடைசி வார்த்தை கடைசி தஸ்பீ லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமா அல்லாஹ் தாலா தானா வரவேற்பான். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை சொன்னால் அல்லாஹ் தாலா நம் மனு மரணிக்க செய்வானாக. வாஹிர் தவான்.